வணக்கம் ராதாகிருஷ்ண பாம்ஸ்க்கு. உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன். சேல்ஸ் வீடியோ வந்து 2-3 நாள் ஆச்சு. எங்கே வீடியோ காணணும்னு நம்ம மக்கள், நம்ம வீடியோ பார்க்குற நம்ம மக்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க என்ன ஆனோ என்ன விவரமோன்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடலாம்ன்ட்டு. இது வந்து எப்படின்னா, மக்காச்சோளனை பிரி நான் நட்டுருந்தேன் இல்லைங்க, அதுதே சூப்பராக திங்குது. பாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த தடவை உங்களுக்கு வேளாண் விதனா வந்து இங்கே பாருங்க, அந்த மாடு எப்படி எடுத்து அந்த கட்டை முழு கட்டையை திங்கிடுவார். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போல். நான் தின்னதில்லை, இங்கே பாருங்க ஒரு கட்டை அப்படியே எப்படி திங்கிடுவார். அப்படியே முழுசு முழுசாக முழுசு முழுசாக கழுவாடே இல்லை. உங்களுக்கு மிஷின் அடித்து போடுறதுனாலும் சூப்பராக நீங்கள் கலந்து அடித்து போடலாம் மக்கா சோப்பு. ஆனால் இப்போ காட்டையும் காட்டுறேன், என்கிட்ட விதை இருக்குதுன்னு இப்போ கேட்காதீங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கெல்லாம் வறட்சி ஆகிடுச்சு. தண்ணி பட்டா குறை, பச்சையே இல்லை மாடுகளுக்கு. அதனால் ஒரு நாள் இது பொழுதா நேரம் அறுத்து போடுறது. அது சாணியாக ஈனியாக எழுத்து வாங்குதுங்க. அந்த அட்டிக்கட்டைகள் எடுத்து அப்படியே மாடு ஃபுல்லாக திங்குது. இப்படி ஒரு மட்டை முத ஒரு மட்டை சோகி உரிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்டையை மாட்டிடுது. கட்டை வந்து இனிப்பு மக்காச்சோளம் எப்பிடு ஒன்று. ரெண்டாவது, இப்போ உங்கள்கிட்ட விதை இருக்குதுங்களா, கழிச்சு கழிச்சு தூக்கி எறியாதீங்க. தூக்கி கண்டிப்பாக நான் கழிச்சு தூக்கி எறியவே மாட்டை. பூரா தின்றுது இப்போ ஆல்ரெடி. வேறு போட்டாலும் பேட்டி போட்டுக்குதே, பூரா சாணி ஈனி எதாக இருந்தாலும் இந்த கட்டையாக தின்னுக்குது. இது மக்காச்சோளம் எப்பிடுன்னா முந்தத்து பாரு எத்தனை தண்ணி வருது. கொஞ்சம் புல்லு தூறு அதிகமாக களை கலைக்க கொஞ்சம் சன்னமாகும். ஆனால் இப்போ அந்த காட்டை காட்டுறேன் எங்கள் கைவசம் தீனி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இல்லை, அதுக்காக சொல்கிறேன் காடையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த காட்டையும் காட்டுறேன் பாருங்கள். சும்மா அவ்வளோதான் வேலையாக அதான் வேலையாயிருச்சுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி. இந்த காத்தடி காட்டுறது தண்ணியும் கம்மியாயிருச்சு. மாடுகளை இப்படி தெரியுதே, இது எந்த மாடு கொடுக்குற மாடு, எப்படி என்ன வேகிறோம்னு கேட்காதீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெட்டுக்கான மாடுகளுக்கு காலையில் நாளைக்கு நான் வீடியோ போடுவேன் அநேகமாக. அந்த சூப்பர் நெப்பீர் காட்டையும் காட்டுற பாடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிறங்கு நட்டுக்குங்க, நல்லா திங்குது மாடு. அந்த கொட்டையை கரும்பாடு திங்குது. வெட்டி போட்டாலும் திங்கி, அப்படியே போட்டிங்கனாலும் அரைக்க அரைக்க போடுது. கழுவாடே இல்லைங்க இப்போ. மலையாட குமிஞ்சு கிடக்கன்றதே, இப்போ அதை முழுசாக சாணியில் போட்டுறதே ஒரு கழுவாடு ஆகுதே தவிர, இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வெளுத்து வாங்கிடுது. கட்டை அப்படியே முழுசாக அங்கே வரும். இதெல்லாம் பெரிய கட்டை திங்கிறது. அடிக்கட்டை போல் உள்ளே போயிடுச்சே அந்த குணத்தில் போரு சினமாடுதே. இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு சேல்ஸ் வீடியோ வந்துடும். சரி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாவம் நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால தான் ஒரு வீடியோ போடலாம்ட்டு. காட்டையும் காட்டுற வாங்க. காட்டில் எறும்பு கீழே நிறைய இருக்குது, அப்போ இனிப்பு அதிகம் அப்படின்னு ஒரு கணிப்பு. வேறு ஒரு தகவலும் இல்லை. காட்டில் எனக்கு விதை கதை காட்டுறா நீ இப்போ இல்லை, நான் தர்றேன் கண்டிப்பாக வந்து. மழை காலத்தை அனுசரித்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கத்தை தாரம் உண்டாக்குங்க அதுலேருந்து. அப்படியே ஆனால் இப்போ தொட்டால் அது காசு அதிகமாக்கிய நானே அது விற்கலாம்னு நான் ஆசைப்பட்டேன். ஒன்றும் வழி இல்லை. எப்படி வழி இல்லைங்கன்னா, தீவன வழியெல்லாம் போச்சு. அந்த வழக்காலத்தில் இது வருங்க, அந்த புல் கொஞ்சம் இருக்குது, அது கூட இங்கிட்டு இருக்கிறது. இது சாயங்காலம் நேரம் சரி நம்ம மக்கள் காணணும்னு நினைப்பீங்க. அது ஒரு வீடியோ போட்டுல இந்த காடு பூரா அறுத்து போட்டு மாதிரி மாட்டுக்கு சும்மா அளவுலகத்தில் அறுத்து போட்டு அந்த வடை கோட்டு நிற்கிது இல்லைங்க. நல்ல வளர்ச்சியும் வருது. சூப்பர் நெப்பீர் எப்படியோ அப்படியே வருது. இதில் இது பூரா வந்து அந்த புல் கிடையாது கண்டிப்பாக. வடக்கோடு ரெண்டு பார்த்தி சூப்பர் நெப்பீர் அதுக்கு அதுக்கு வளர்த்தி வருங்க. ஒரு ஷார்ட் வீடியோவிலையும் நான் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இவர் உங்களுக்கே தெரியும் எதோட மக்காச்சோள நெய்ப்பீர், எதோட சூப்பர் நெய்ப்பீர்னு உங்களுக்கே தெரியும். பார் சூப்பர் நெய்ப்பீர் அங்கே இருக்க வளர்த்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்களா, மக்காச்சோள நெய்ப்பீர் வளர்த்தி அதிகமாக இருக்குது. சூப்பர் நெய்ப்பீரும் கண்டிப்பாக வேணும். அதுவும் அப்படி ஒன்றும் எழுச்சி பார்த்தரமான மோசமான புல்லு கிடையாது. மக்காச்சோள நெய்ப்பீரும் நல்ல புல்லு. நான் உங்களுக்கு நடப்பில் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தரேன். இப்போ கேட்க வேண்டாம், ஏன்னா மாடுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. பச்சையே காத்திரி காலத்துக்கு வளரவும் மாட்டேது, அதனால் அறுத்து போட்டுக்கிறேன். நடப்பில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தர்றேன். அது எப்படியோ அறுக்கிற கூலி கொடுத்தீங்கன்னா கூட ஆளுக்கு கொஞ்சம் தர கொண்டு போய், ஏன்னா 10 வாயிலாக சிவன் கொடுத்து அது ஒரு பெரிய புண்ணியம் தானே. நிறையா பேர் கேட்குறது முழங்கு இருக்குங்களா, முழங்கு கண்டிப்பாக வந்து முழங்கு இருக்குது, மாற்றமே கிடையாது. இதில் சூப்பர் நெப்பீர் எப்படியோ அப்படித்தான். இது மோசம் சொல்கிற அளவுக்கும் இல்லை, நல்லது சொல்ல தப்பில்ல. ஆனால் பில்லு எடுத்தால் நல்லா அந்த முழங்கையோட பிப்பு, சூப்பர் நெப்பீர் எடுத்தால் முழங்காயோட பிப்பு வருது இல்லை, அதே பிப்பு வருது. முழங்கால கீழே பிப்பு வரும், அந்த பிப்பு இதில் அப்படியே இருக்குது. பிப்புகளுக்கெல்லாம் மோசம் இல்லை, நல்லா தேய்ச்சி கழுவி கழிவு தண்ணி தண்ணி உங்களுக்கெல்லாம் புழுக்க சட்டை போட்டு அறுத்துக்கலாம். தண்ணி நல்லா குறையெல்லாம் பாஞ்சுன்னு வைங்க, ஓரளவுக்கு அந்த முழங்கு இருக்காது.
நன்றி, வணக்கம். தொடர்ந்து நாளையும் செடியோ சேல்ஸ் வீடியோ வரும். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம் ஸ்டூலையும் வீடியோ எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதையும் உங்களுக்கு சீக்கிரம் பரிசு வீடியோ போட்டுருவேன். பார்த்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம். ஏன்னா ரெண்டு மூணு நாளாக ஆகிப்போச்சு, என்னவோ வீடியோவே காணா அப்படின்னு நினைப்பீங்க. ஒருத்த சரி இந்த தகவலை சொல்லலா அப்படின்ட்டு. இது கூட இன்னொரு தகவல், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவிடு குடிக்க மாட்டேங்குது, தவிடு வாங்கிட்டு போகிறவங்க அங்கிட்டிருந்து. நான் வந்து தவிடுன்னு எனக்கு எந்த காலத்துலேயும் கட்டினதே இல்லை. நான் மாடு வச்சு பத்து பாஞ்சு மாடு வச்சு தண்ணி கட்டி போலத்தனை பண்ணுறானுக்கே நான் தவிடு கட்டினதில்லை. தவிடு வந்து குடிக்கிற மாடு குடிக்கி, குடிக்காத மாடுக்கு அந்த மேலே மூக்கில் போட்டாவே தொடவே தொடாது. அதனால் மாடு தீவனம் போட்டு பழக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கல்லாட்ட வச்சு அப்புறம் அப்படியே அப்படியே தண்ணி ஊற்றி பழக்குங்க. ஒரு வீடியோவே நான் எடுத்து போகலான்னு இருக்கிறேன். நிறையா பேர் கேட்டீங்களா அதுக்காக தவிடு குடிப்பீங்க, குடிக்க மாட்டேங்க, கட்டுவீங்களா? தவிடெல்லாம் என்னென்ன பார்த்தல, அதெல்லாம் விலை அதிகம்ட்டு நாங்கள் அப்போவே வாங்க மாட்டோம். தவிடு மாட்டுக்கு உடம்புக்கு நல்லது, ஆனால் நம்ம அந்தளவுக்கு வாங்கி போடணும்லங்க. நம்ம போகிறது ரெண்டு மாடு தீவனா, ஒரு கை இந்த கையில் ஒரு கை அரிசிமாவு போடுவேன், ரெண்டு சோத்து உப்பு போடுறதுங்க. அந்த குடிக்காத மாட்டுக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றும் மருமமோ மாயமோ கிடையாது. தாதுப்பும் கூட இப்போ கொண்டாந்து போட முடியாமல் போயிடுச்சு. இந்த இப்போ கொஞ்சம் எடுத்து வந்துருக்கிறேன், நீ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம் நல்லாயிருக்கு. நன்றி, வணக்கம். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நாளைக்கு உங்களுக்கு அநேகமாக 100%க்கு 90% சேல்ஸ் வீடியோ வந்துடும். நன்றி, வணக்கம்.